முகம் போன போக்கு இருந்துச்சு வாரு. அடேங்கப்பா, பார்க்கவே கண்கொள்ளா கட்சியால இருந்துச்சு. இந்த அழகெல்லாம் பாக்குறதுக்கு என் புள்ளைய கூட இல்லையே, இருந்திருந்தா நல்லா சிரிச்சிருப்பாளுங்க. அப்ப நான் கேக்கும்போது இப்பதான் வந்தேன்னு போய் சொல்லிருக்கீங்க, அப்படித்தானே? இடி அன்னைக்கு, அதுக்காக நீ திட்டு வாங்கினத ஒளிஞ்சிருந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாட்டி சொல்ல முடியும். எத்தனை நாள் வாங்கிட்டு இதே மாதிரி நானும் என் பிள்ளைல திட்டு வாங்கியிருப்போம். அப்பெல்லாம் வாய முடிக்கிட்டு பேசாம தானே இருந்திருக்கோம். அது மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸ். அதெல்லாம் அப்படியே கண்ணால பார்த்து ரசிச்சுக்கிறோம் அன்னைக்கு. ஓஹோ,
உங்களையும் உங்க பிள்ளையிலையும் திட்டுறதுக்காண்டி எங்க அம்மா என்ன திட்டும் போது ஒளிஞ்சிருந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தீரோ? பேசாம போங்க அங்கிட்டு, இனிமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அன்னைக்கிளி ரசிச்சாராம்ல, எப்படி சொல்றாரு பத்தி அந்த மனுஷன்? இதே அன்னைக்கிளி சரி, மாமா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், விடு. ஒண்ணு வேணாம், இனிமே யாரும் என்கிட்ட பேச தேவையில்லை. அப்புறம் பேச மாட்டேன். பேச வேணாம். பாரு இருடி, இந்த வர்றேன். அன்னைக்கிளி கிட்டி, அன்னைக்கிளி மாமா சும்மா விளையாட்டுக்கு தானே சிரிச்சேன். இனிமோ சின்ன பிள்ளைய திட்டு வாங்குறது எனக்கு ஒளிஞ்சு நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இட்டி அன்னைக்கிளி, நீ நின்ற வருஷம் முறை அதை அப்படி பண்றிய, இதை இப்படி பண்றிய, அதை அப்படி செய்யல இப்படி செய்யலைன்னு எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லி நொட்டம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க. நாங்கெல்லாம் மலுங்கெல்லாம் பேசாம போகலையா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு என் பொண்டாட்டி அன்னைக்கிளி அம்மாட்ட திட்டு வாங்குற அழக பாக்கையில ஒரு மாதிரி சந்தோஷம் தான். அதுக்கு என்னவோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? ஓஹோ, எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு நான் பாவம் போல நிக்கிறத பாக்குறதுக்கு உங்களுக்கு அம்பட்டு சந்தோஷமா குழுகுலன்னு இருக்காக்கே. இடி அன்னைக்கிளி, நீ எப்போதும் இருக்கிற அழக விட அத்தை கிட்ட திட்டு வாங்கும் போது உன் முகம் போன போக்கு இருந்துச்சு வரு. அந்த அழக பக்க தாமட்டி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. என்ன அத்தை உடனே திட்டிட்டே சமாதானம் ஆயிட்டாங்க. கூட ரெண்டு வாரத்தை திட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப இம்பிட்டு நேரம் திட்டினது பத்தல, இன்னும் கொஞ்ச நேரம் திட்டணும்னு நினைக்கிறிய, அப்படித்தானே? அடி அன்னைக்கிளி, ஒண்ணு தேவையில்லை. இடி அன்னைகிளி, நீ கோவப்படும் போது உன் கண்ணை ரெண்டும் கோவப்பழங்கனாக்கா செவந்து போய் கிடக்குத்தியா? இந்த செவப்புல தாம்பி மாமன் கவுந்து போயிட்டேன். எத்தனை வருஷமா உன் காலடியில கவுந்து கிடக்கேன் பத்தியா? எல்லாத்துக்கும் இந்த கலரு தானே காரணம். ஆமா ஆமா, அப்படியே கலர்ல தான் கவுந்து போய் கிடக்காத. போங்க அங்கிட்டு, சும்மா என்னத்தையாவது சொல்லாம. இடி அன்னைகிளி, இங்க மாமா பாருவேன். இடி பாரு, போங்க மாமா அங்கிட்டு, எனக்கு வேலை கிடக்கு, சோறாக்கணும், நான் தான் கோவமா இருக்கேன். சரி கழுத, என் ஆசை பொண்டாட்டிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசிட்டு இருக்கலாமே நினைச்சேன். கோவமா இருக்கிற பிள்ளைகிட்ட என்னத்த பேச? சரி நான் போயிட்டு வரேன். சரி நில்லுங்க மாமா. நீ வேற கோவமா இருக்க, நீ கோவமா இருக்கையில என்னத்த வந்து பேசுறது? சரி நீ கோவம் எல்லாம் தனிஞ்சோன அப்புறம் பேசிக்கிருவோம், நான் வரேன். கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, என்னமோ பேசணும். நீதான் பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டீல. பேச பிடிக்கலன்னு எங்க சொன்னேன்? கோவமா இருக்கன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் இப்ப கோவம் போயிருச்சு. சரி வந்து பேசுங்க, வாங்க. நெசமா கோவம் போயிருச்சு. நெசமாத்தையும் கோவம் போயிருச்சு. அம்மா என்ன பேசணுமா? இடி அன்னைக்கிளி, உன் அழகை பார்த்து சும்மாவே நான் வாயடைச்சு போய் நிக்கிறேன். இப்படி நீ கவுந்துகிட்டே கீழே பார்த்துட்டு கிடந்தீங்கன்னா யார பார்த்து பேசுறது? என்ன சமையல்? அது சரி, இதை கேட்கறதுக்கு தான் இப்படி நேரம் பேசணும் பேசாமல் நின்றிடாக்கேன். இட்டி மத்தியானம் மணி ரெண்டு மணி ஆச்சுல, இந்த நேரத்துல சோத்தை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசுறது? சரி நீதான் சொல்லுவேன், எதையாவது பத்தி பேசிடுவான். நீங்க ஒன்ன பத்தியும் பேச வேணா, பேசாம போங்க, நான் சோத்தாக்கிட்டு கூப்பிடுறேன். அப்படிலாம் நீங்க சொன்ன உடனே நாங்க போயிட முடியாதுப்பா. சரி அப்ப என்ன பேசணுமோ பேசுங்க, எனக்கு வேலை நடக்க இல்லையா? இடி அன்னைக்கிளி, அத்தை வேற உள்ள இருக்காக எனக்கு உள்ள போய் தூங்கவும் சங்கடமா இருக்கு. நான் பேசாம இங்கனக்குள்ள இருந்து உன்னிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சமையலையும் முடிச்சிருவோம் சரியா? அப்புறமா ஒத்தாப்புல உட்காந்து சாப்பிட்டுக்கறலாம். அது சரி, அத்தை உள்ள இருக்கையில போய் தூங்குறதுக்கு மட்டும் சங்கடமா இருக்கேன், இப்படி வந்து பொண்டாட்டிய கொஞ்சம் மட்டும் சங்கடமா இருக்காது. நல்ல மாமன்னே. அம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம். மாமா அம்மா தண்ணி வத்தும்போது விரும்பிடுவோம். மாமா நீச்சல் எல்லாம் சொல்லித்தாரேன், நீயும் கொஞ்சம் அங்கே இங்கே கையப்படும் சொல்லி புட்டே. மாமா நிலக்கரையை அழிச்சாலும் சாம்பாரு ரசம் புளிக்குழம்பு, இத தவிர உங்க வீட்டுல வேற என்ன வச்சு தொலைஞ்சிருக்க போற? அட இதைத்தானே டெய்லியும் தின்னுகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வா, வனசாக்கா வீட்டுல போய் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு வருவான். மத்தியானம் இந்த நேரத்துக்கு போனா சோத்துக்கு போனது மாதிரி அப்பட்டமா தெரியாது. ஐயா நான் வரலப்பா.
ஏன் சோத்துக்கு தானே போறான், அப்புறம் சோத்துக்கு போறது மாதிரி தெரியறதுல என்ன இருக்கு? உன் வீட்டுக்கு போனா சாம்பார் ரசம், வனசாகா வீட்டுக்கு போனா கறி குழம்பு மீன் குழம்பு, எது வேணும்னு நீனே முடிவு பண்ணிக்கப்பா. கறி குழம்பா புளி குழம்பா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏட்டி மாடனே, மத்ததுல ரோசம் பார்க்கலாம், கழுத சோத்துல எல்லாம் ரோசம் பார்த்து என்னத்துக்கும் டீ ஆக போகுது? ஒரு சான் வயிறு, அதை அங்கே திண்டா என்ன, இங்கே திண்டா என்ன, நாக்குக்கு ருசி எங்கே கிடைக்கும்? அதைத்தானே பார்க்கணும். புளிக்குழம்பு புளிக்குழம்பு திண்டு நாக்கு செத்து போயிருச்சும் டீ. அக்கா வீட்டுக்கு போனோம்னா கறி குழம்பு, அதுலேயும் கொழுந்தனாருக்காக வகை வகையாக கறி வறுவல் மீன் பொரியல்னு விதவிதமாக செஞ்சு வச்சிருக்கான். வாம் டீ, அங்கே போய் ஒரு கட்டு கட்டிட்டு வந்துடுவான். எனக்கும் வரணும் தான் தோணுது, இருந்தாலும் என்ன இருந்தாலும் நொருந்தாலும் வயிற்றுக்கெல்லாம் துரோகம் பண்ணக்கூடாது டீ மாடனே. வயிற்றுக்கு சாப்பிடணும்னு தோணிருச்சுன்னா எங்கே சாப்பிடணுமோ அங்கே போய் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடணும். சரியா அப்படிங்கிற? அட ஆமாங்கிறேன், அதான் வாய் நுனி வரைக்கும் வந்துருச்சுல, அப்புறம் என்னத்துக்கு யோசிச்சுக்கிட்டு? அட வாமட்டி, நம்ம அக்கா வீடு, நம்ம சோறு, நம்ம குழம்பு, இதில் என்ன யாரும் கூப்பிடவா வேணும்? அட வா, போய் ஒரு கட்டு கட்டிட்டு வருவான். சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்கிறதுக்காக நான் வரேன். அடேப்பா, இம்புட்டு சங்கடப்பட்டெல்லாம் வந்து சாப்பிட வேணாமா? சரி, அந்த வழியா தானே போறோம், போற போக்குல ஒரு கட்டு கட்டிட்டு வருமே நினைச்சேன். உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா நீங்க உங்க வீட்டுல போய் சாம்பாரையே தின்னுங்க, போங்க. அட வாட்டி நடுவலி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்போ நீங்க போங்கப்பா. மனசக்கா மனசக்கா, என்ன ஆளையே காணா. எட்டி மாடனே, நம்ம வாரம் தெரிஞ்சு ஊறக்கிற காளி வெண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்ல சோத்து செட்டியை எடுத்துட்டு போய் எங்கிட்டாவது ஒளிச்சு வைக்கலாமேன்னு போயிருக்காங்களா? என்ன வீடே இப்படி கழுவி குடிச்சிட்டு கிடக்கு? எக்கா வனசாக்கா வனசாக்கா வனசாக்கா, ஐயோ கருமம், அம்மா தாயே அப்படின்னு பிச்சை கேக்குறது மாதிரியே இருக்கட்டி. எடுவலி, கொஞ்சமாவது மாடுலேஷனை மாத்தி தோல. அவ்வளவு கேவலமாவா இருக்குது? பிச்சை எடுக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு நிறுவலி. நல்ல ராப்பிச்ச கறி மாதிரியே கத்துறியே. ஏய் நிறுவலி மாடனே வாங்கடி. ஏக்கா எம்புட்டு நேரமத்தம் கத்துறது, கொழுந்தனார் வரவும் பயங்கர பிஸியா இருக்கியே போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு பிஸியும் இல்ல, கொழுந்தனா நயன்தாராவும் வெளியில போயிருக்காம்டி. நான் சரி மத்தியான சாப்பாடுக்கு வந்துருவாளேன்னு சமைச்சுக்கிட்டு இருந்தேன். பனசக்கா பரவாயில்லையே, நீங்களும் தேடிட்டீங்களே, நயன்தாராவை வெளியில போறதுக்கெல்லாம் அலோ பண்ணிருக்கீங்க. ஐயோ ஆமாட்டி மாடனு, அந்த பையன் ஒரு மாதிரி பாவமா கேட்டுச்சா, நயன்தாராவுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டியாரன்னு. அப்படி கேட்கையில என்ன செய்யறது? சரி கழுதையில கட்டிக்கிற போறவர் தானேன்னு நானும் அனுப்பி வச்சுட்டேன். வர்ற நேரம் தான், இப்ப வந்துருவாமா, இருந்து பாத்துட்டு போங்க. எக்கா இப்ப என்ன உன் கொழுந்தனை பக்கவா, நாங்க இன்னும் கடந்து வந்திருக்கோம். மத்தியானத்துக்கு கொழுந்தனுக்கு வக வகையா சோறு ஆக்கிருப்பில, அட சோத்த போடுக்கா, வயித்த பசிக்குது. ஐயோ அக்கா, நான் என் வீட்டுல போய் சாப்பிடறேன்னு சொன்னவளையும் துணைக்கு கையை பிடிச்சி ஒரே இழுவா இழுத்துட்டு வந்துட்டா. தயவு செஞ்சு ஒரு தட்டுல சோத்த போட்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா கறிக்கு பதிலா நாய் உங்க கையை கடிச்சு தின்றாலும் தின்றோம். சரிடி மாடனு, பாவம் நீ வேற உன் வீட்டுக்கு போனவள வம்புடியா இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன், நீ போய் உன் வீட்டுல சாப்பிடுமா, நான் அக்கா வீட்டுல சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வரேன். எடி கிரிக்கியா, உங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு லீக்கா எல்லாரையும் கூப்பிடலாம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் சேர்த்து தம்பி சமைச்சிருக்கேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அக்காவுக்கும் போன் அடிக்கவா? நீ அக்காவுக்கு போன அடிச்சாலும் சரி, ஆட்டுக்குட்டிக்கு போன அடிச்சாலும் சரி, முதல்ல ஒரு தட்டை எடுத்து சோத்தை போட்டு கொடுக்கா, வயித்த பசிக்குது. எம்புட்டு நேரமா உன் வீட்டுல வந்து சோத்து கண்டி காவ காத்து கிடக்குறதே. சரி சரி, உனக்குள்ள உட்காருங்க, போய் இலை எடுத்துட்டு வந்துடுறேன். ஏக்கா நாங்க என்ன விருந்தாடியா வந்திருக்கோம், தலைவாழை இலை போட்டு விருந்து வைக்கிறதுக்கு? ஆனா நம்ம வீட்டுல சாப்பிடுற தட்டை எடுத்துட்டு வந்து போட்டு கொடுக்கா, போக்கா. சரி ஆத்தா, இப்படி உட்காரு, வாரேன். ஐயோ கடவுளே, அசிங்கப்படுத்திட்டீங்க வழி. ஏமா மாறனே, எனக்கு பசிக்குது, நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், உனக்கு வேணும்னா நீனு வந்து உட்காரு, யார் வேணாம் சொன்னா? எடி மாடனே, அவ சரியான பசி வேகத்துல வந்திருப்பாவல, சரி நீ இப்படி உட்காரு, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா போயிட்டு வாங்க. ஐயோ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் விக்கி வராம இருக்கணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். ஐயய்யய்யய்யா, எடி மாடனே, நீ என்ன அம்சாவோட சேர்ந்த கேசா இருப்பாவல? ஏன் அம்சா என்ன பண்ணுவா? ஐயோ அந்த பிள்ளையும் இப்படிதான்டி மாடனே, எங்கேயாச்சும் போயிட்டோம்னா போதும், ஐயோ அவங்க வந்து நம்ம முன்னாடி உட்காந்துட்டாங்க, எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ இவங்க இங்கனக்குள்ளேயே நிற்கிறாங்க, எனக்கு சாப்பிட வெக்கமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நொட்டம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பா. நான்லாம் அப்படி இல்லைப்பா, போன இடம் வந்த இடத்துல வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பொம்போல எந்திரிச்சு வந்துருவேன். சாப்பிட்றதுலே நான் என்ன வைக்கா, யார் இருந்தா நமக்கு என்ன, நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படித்தானே? என் இனம் அடி, நீ என் இனம் இந்தடி மாடனே வாங்கிக்கமா.
ஐயோ அக்கா, அதான் சிக்கன் 65 எல்லாம் இருக்குல்ல, எதுக்கு பொரிச்ச மீன் 4 வச்சிருக்கீங்க? ஆளுக்கு ஒன்னொன்னு வச்சா பத்தாதா? அவங்களுக்குலாம் வேணும்ல. எடி மாடனே, உனக்கு வேணானா உனக்கு மட்டும் வேணாம் சொல்லு, எதுக்கு என்னையவும் சேர்த்து சொல்ற? அதெல்லாம் நான் 10 வச்சா கூட திம்பேன். அப்பதான் அடிக்கடி விருந்து சாப்பாடு சாப்பிடலாம்.